بسم الله الرحمن الرحيم إسلام يجندني تليب إيمان يريح نبيكي الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال أتدرون ما الإيمان بالله وحده قالوا الله ورسوله أعلم قال شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصيام رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم رواه مشكات أني إسلامي سبع النبي مري أن لا صلى الله عليه وسلم அப்துல் கைசின் குலத்தாரின் பிரதி நிதிகளிடம் வினவினார்கள் ஏக இறைவனாகிய அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வதன் பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அதற்கு அவர்கள் அல்லாவும் அவருடைய திரு தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள் என்று பதிலளித்தனர் அப்பொழுது அன்னலார் சொல்லல்லாஹலை சொல்ல அவர்கள் இப்படி நவீன்றார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வது என்பது அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் மமசல்லாவு அவர்கள் அல்லாவின் திருத்தூதர் என்றும் சான்று பகர்வதும் தொழுகை சரியான முறைப்படி நிறைவேற்றுவதும் ஜக்காத் கொடுப்பதும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் ஆகும் என்று பதில் தந்தார்கள் என்ற தகவல் மிஷ்காத்துல் மசார்வீகலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

அவர்கள் எங்களுக்கு ஹொதுபா பேருரை நிகழ்த்தி நிகழ்த்துகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக கீழ் வரும் விஷயங்கள் விஷயங்களை அதில் குறிப்பிடாமல் இருக்க மாட்டார்கள் அவர்கள் கூறுவார்கள் அமானிதத்தை அடைக்கலம் பொருளை பேணி காத்தவனிடம் அடைக்கலப் பொருளை பேணி காக்காதவனிடம் ஈமான் இல்லை இல்லை வாக்குறுதியை நிறைவேற்றாதவனிடம் தீன் இறை நெறி இல்லை என்று கூறுவார்கள் என்ற நபிமொழி அதே மிஷ்காத்துல் மசாபிகிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகளார் சொல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் கூறியதன் கருத்து இதுதான் அல்லாவுக்கு நிறைவேற்றிய வேண்டிய கடமைகள் யாவை மனிதர்களுக்கு நிறைவேற்றிய வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பது பற்றி அல்லாவின் வேதத்திலே எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அவை எல்லாம் மனிதன் நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்களாகும் அவற்றை எவர் நிறைவேற்றவில்லையோ அவர் ஈமானின் வலிமையை இழந்து விடுகிறார் மேலும் எவர் பிறரிடம் ஒரு காரியத்தை முடித்து தருவதாக கூறிவிட்டு அதன்படி அக்காரியத்தை நிறைவேற்றி தராமல் அவருக்கு செய்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லையோ அவர் தம் நெறியை தீனை இழந்தவராகி விடுகிறார் எவருடைய உள்ளத்தில் ஈமான் இறை நம்பிக்கை ஆழமாக வேரூன்றியுள்ளதோ அவர் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றும் விஷயத்தில் நம்பிக்கையாளராக திகழ்வார் எந்த கட்டத்திலும் அவர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார் இதுபோன்று எவருடைய உள்ளத்தில் மார்க்கப்பற்று இருக்குமோ அவர் உள்ளளவும் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறமாட்டார் எனவே நினைவில் வையுங்கள் கடமைகளை தலையாயவது அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமை அவனு அவனுடைய இறை தூதருக்கு செய்ய வேண்டிய கடமை இறை மறைக்கு செய்ய வேண்டிய கடமை ஆகியவையாகும் வாக்குறுதிகளில் தலையாய தலையாயது மனிதன் தனது இறைவனிடமும் இறை தூதரிடமும் இறை தூதரின் வாயிலாக வந்த இறை நெறிக்கும் செய்யும் வாக்குறுதிகளாகும் என்று அன்னதார் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் ஈமான் என்பது அல்லாவையும் அவனுடைய தூதரையும் அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் ஜக்காத்துகள் நோன்புகளை நிறைவேற்றுவதோடு அவனுடைய அடியார்களுக்கு செய்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் அமானத்தை பேண வேண்டும் அதுவும் ஈமானின் ஓர் அம்சமாகும் என்று அன்னலார் சொல்லல்லாஹலி சொல்லம் கூறியிருக்கிறார்கள் எனவே எனவே இறை கட்டளையை நாம் பேணி அமானிதங்களை நிறைவேற்றி ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக அமீன் யார்பலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து